வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நாளைக்கு நம்மளுடைய சர்வரில் புதுசாக என்னென்ன அப்டேட்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் அப்டேட்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர அந்த குட்டி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நாளைக்கு நமக்கு ஏதாவது புதுசாக ஈவெண்ட் வரப்போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக எந்த ஒரு ஈவெண்ட்டுமே வந்து கொடுக்கல. அதனால் நாளைக்கு நமக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வேணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அப்டேட்டை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து டுநைட் அப்டேட் எதுவுமே வந்து கிடையாது கைஸ், ஓகேங்களா? அதனால் நீங்கள் போயிட்டு நிம்மதியாக வந்து படுத்து தூங்குங்க. சரி, இப்போ நம்மளுடைய சர்வருக்கு இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. இந்த சாஸ் அட்டாக் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பைக்குக்கான ஸ்கின் எல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சரி, இந்த ஈவெண்ட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத நான் ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து நமக்கு டைமண்ட் ராயல் வவுச்சர், வெப்பன் ராயல் வவுச்சர்லாம் வந்து தராங்க. கம்ப்ளீட் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணலாம். உங்களுக்கு நான் வந்து அந்த ரிவார்டையும் எடுத்து காமிக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணவொடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 ரிவார்டும் கொடுப்பாங்க. லெவல் 4ல தான் வந்து நமக்கு வெப்பன் ராயல் வவுச்சர், அந்த பைக்குக்கான ஸ்கின் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. லெவல் 1 ரிவார்டாக வந்து பெட்டு, அந்த மாதிரி தான் பெட்டு ஃபுட்டு தான் வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா? சரி, இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத்தம் வந்து ஒரு 4 மான்ஸ்டர் இருக்கும். அந்த 4 மான்ஸ்டரை வந்து நீங்கள் அழிக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெவல் 1க்கு இந்த மான்ஸ்டர் தான். இந்த மான்ஸ்டரோட ஹெச்பி என்ன அப்படின்னா 7500 ஹெச்பியாக இந்த மான்ஸ்டர் இருக்குது. இந்த மான்ஸ்டரை வந்து நம்ம சாவடிக்கணும். ஸோ ஹெச்பியை வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா பக்கத்தில் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேமேஜ், ஒரு செகண்டுக்கு ஒரு டேமேஜ் வந்து விடும். ஸோ அதுக்கு வந்து டோக்கன் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 9 டோக்கன் வந்து கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி 3 செகண்டுக்கு 7 டேமேஜ், அதுக்கப்புறம் வந்து 5 செகண்டுக்கு 30 டேமேஜ்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வாங்கணும். அதுக்கு வந்து உங்ககிட்ட டோக்கன் வேணும். அந்த டோக்கன் என்கிட்ட வந்து 0 இருக்குது. அந்த டோக்கன் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து 2 இது ஃப்ரீயாக வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் 18 போட்டு அந்த மேலே 1 செகண்டுக்கு ஒரு டேமேஜ் அதுவும், அண்ட் 3 செகண்டுக்கு 7 டேமேஜ் அதுவும் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஒன்றை வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி கீழே இருக்கிறதே வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வாங்கிக்கலாம். வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்பி வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும், குட்டி குட்டியாக குறைஞ்சிக்கிட்டே வரும், ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம மெயினாக டோக்கன் கொடுத்து தான் வாங்கணும். அந்த டோக்கனை வந்து நம்ம எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல கெட் டோக்கன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல தான் போயிட்டு நம்ம டோக்கனை வந்து எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் டோக்கனை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு டேமேஜ் வந்து கொடுக்கும். ஃபஸ்ட்டு இது அந்த கை மாதிரி இருக்குல்ல, அது ஒரு செகண்டுக்கு ஒரு டேமேஜ் கொடுக்கும். நெக்ஸ்ட் அந்த பல் போட்டு நாக்கு மாதிரி இருக்குல்ல, அது 3 செகண்டுக்கு 7 டேமேஜ் கொடுக்கும். கீழே கடைசியாக வந்து ஒரு அருவா மாதிரி என்னமோ இருக்குல்ல, அது வந்து 5 செகண்டுக்கு 30 டேமேஜ் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கணும். அதுக்கு டோக்கன் தேவை. அந்த டோக்கனை போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஆல்ரெடி மிஷன்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால் கெட் டோக்கன்ஸில் போயிட்டு அந்த மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான அந்த ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கிளைம் பண்ணிக்கிறேன். டெய்லி ரிவார்ட்ஸாக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீக்லி டாஸ்க்கும் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கான ஒரு சில ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே மோஸ்ட்லி அந்த டோக்கன் கன் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. கிளைம் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அது கிளைம் பண்ணிவிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு 3 டோக்கன் வந்து தருவாங்க. இது என்னுடைய கோடை, இதை வந்து நான் ஒரு 3 பேருக்கு ஷேர் பண்ணேன் அப்படின்னா அவங்க எடுக்கும்போது எனக்கு டோக்கன் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கக்கூடிய கோடை வாங்கி நான் இந்த இடத்துல வந்து என்டர் கோடுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தனா எனக்கு வந்து டோக்கன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ மெயினாக வந்து நீங்கள் இந்த டோக்கனை வந்து அதிகமாக வந்து வாங்கிக்கணும் கைஸ், ஓகேங்களா? இப்போ என்கிட்ட 74 டோக்கன் இருக்குது. ஸோ இந்த டோக்கனை வச்சு நான் இப்போ வந்து அட்டாக் அதிகமாக பண்ண போகிறேன். அட்டாக் அதிகமாக பண்ணி லெவலை முடிச்சுட்டு நான் எல்லா ரிவார்ட்ஸும் எடுக்க போகிறேன். இப்போ 74 டோக்கன் இருக்குது. ஸோ அதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன், எல்லாத்தையுமே நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன். ஒவ்வொன்றத்தில் ஒவ்வொன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் பூஸ்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா டக்குனு செத்து போயிடும், நமக்கு ரிவார்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ 74 டோக்கன் இருக்கா, நான் ஒவ்வொன்றத்தையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் தான் நம்ம வந்து அதிகமாக பஞ்ச் பண்ணி அந்த ஹெச்பியை வந்து குறைக்க முடியும். ஸோ அதனால் ஒவ்வொன்றத்தையும் வந்து ஹெச்பியை வந்து இது பண்ணிடலாம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு பூஸ்ட் வந்து பண்ணி விட்டேன். பூஸ்ட் பண்ணவுடனே வந்து வேகமாக வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து நான் ஒவ்வொன்றத்தையும் வந்து வாங்கிடுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டலாக வந்து வாங்கிட்டேன். இப்போ ஹெச்பி வந்து வேகமாக வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 4 மான்ஸ்டரை வந்து சாவடிக்கணும். ஒவ்வொரு மான்ஸ்டருக்குமே ஒவ்வொரு ரிவார்டு வந்து தருவாங்க. ஸோ லெவல் 1க்கு வந்து கொடுக்கக்கூடிய ரிவார்டு இதுதான், பெட் ஃபுட்டு, கோல்ட் ராயல் வவுச்சர், அதுக்கப்புறம் அந்த இது ஏர் ட்ராப்லாம் இருக்குல்ல அந்த இது ஒன்று தராங்க. அதில் ஏதாவது ஒன்று தான் வந்து கிடைக்கும். அப்போ லெவல் 1க்கு இதை தான் வந்து தராங்க, ஓகேங்களா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த மான்ஸ்டரோட லைஃப் வந்து முடிய போகுது. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு லெவல் 1க்கான ரிவார்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி லெவல் 2க்கான மான்ஸ்டரை நீங்கள் சாவடிக்கணும், லெவல் 3, லெவல் 4க்கான மான்ஸ்டரை வந்து நீங்கள் சாவடிக்கணும். ஸோ முடிச்சிட்டேன், அதனால் எனக்கு ரிவார்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லெவல் 2க்கான மான்ஸ்டரை வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த மான்ஸ்டரை வந்து நம்ம சாவடிக்கணும். ஸோ அதுக்கான அந்த ஹெச்பி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 29 லட்சமாக 2 லட்சமாக என்னமோ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹெச்பியை வந்து நான் குறைக்கணும். ஸோ ஆல்ரெடி வந்து குறைச்சிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா
இருக்கும். என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டோக்கன்ஸ் யூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே பூஸ்ட் அப் பண்ணி விட்டேன். ஸோ லெவல் டூக்கான ரிவார்டு இதுதான் ஓகேங்களா. வெப்பன் ராயல் வச்சு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் மற்ற ரிவார்டெலாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லெவல் ஃபோரில் இருக்கக்கூடிய மான்ஸ்டர் நீங்கள் சாவடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பைக்குக்கான ஸ்கின், டைமண்ட் ராயல் வவுச்சர் இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஈவெண்ட் இதுதான் கைஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவெண்ட் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பூஸ்ட் பண்ணி விட்டு இந்த மாதிரி பண்ணினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஹெச்பி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் தினமும் பார்க்கணும் அவசியம் கிடையாது, டெய்லி அந்த டோக்கன் எடுத்து பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம அப்கமிங் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். 25ஆம் தேதி வந்து நமக்கு புதுசாக ஒரு மோடு வந்து ஓப்பன் ஆக போகுது, ரெட் லைட் கிரீன் லைட் அப்படின்ற மோடு வந்து ஓப்பன் ஆக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவிட் கேம் இருக்கு இல்லையா, ஸ்குவிட் கேமை வந்து பேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கானுங்க. ஸ்குவிட் கேம் அந்த சீரீஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்பவே பிடிச்ச சீரீஸ். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன், அந்த சீரீஸ் வேறு லெவலில் இருந்தது. அந்த ஸ்குவிட் கேமை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கேமை இந்த மோடை வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. ஸோ அந்த ஸ்குவிட் கேமில் ஃபஸ்ட்டு கேம் இருக்கும்ல, ஸோ அந்த பொம்மை திரும்பிட்டு இருக்கும், அப்படியே நம்ம திரும்பி அது திரும்பிட்டு இருக்கும்போது நம்ம ஓடணும், அது நம்மளை பார்த்துச்சுன்னா நம்ம அப்படியே சிலையாக நம்ம அச்சுனா அங்கே இருக்கவங்களை வந்து சுட்டு அவங்க இருக்கவங்களாம் நம்மளை சுட்டு சாவடிச்சிருவாங்க. அதே மாதிரியான ஒரு மோடு வந்து கொண்டு வர போகிறாங்க 25ஆம் தேதி வந்து வரப்போகுது ஓகேங்களா. சரி காய்ஸ், இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதுதான். அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய மரண ஃப்ரீ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாள் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ், பாய் பாய், சீ யூ, டாடா.